Hi friends, welcome to Amisha Easy Cooking. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான செட்டிநாடு காடை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம காடைனாலே டேஸ்டா இருக்கும். இதும் கூட செட்டிநாடு மசாலா போட்டதுனால இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். நான் 6 காடை எடுத்துர்க்கேன். இதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வெச்சுக்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 6 காடை எடுத்துர்க்கேன் நானு. இத நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 300 கிராம் எடுத்துக்கேன். இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃப் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கேன். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பிரிஞ்சி இலை, கிராம்பு, 4 ஏலக்காய், பட்டை, ஸ்டார் பூ, 1 டேபிள்ஸ்பூன் போல ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 4 டேபிள்ஸ்பூன் வரமல்லி, மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கேன், 4 வரமிளகாய் எடுத்துக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் போல டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை, மல்லித்தழை, ஹாஃப் லெமன் சீட் எடுத்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் போல கடுகு எடுத்துருக்கேன். முதல்ல மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆனதும் பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஏலக்காய், கிராம்பு, இது கூடவே வரமல்லி, அடுத்து வரமிளகாய், சோம்பு, மிளகு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசமா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வெச்சுக்கலாம். சிக்கன் மட்டன் குக் பண்ணும்போது இதே மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இந்த மாதிரி மாத்திட்டு இத நல்லா பவுடரா அரைச்சுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப அடுப்புல அதே கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் இதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அடுத்து கடுகு போட்டுக்கலாம். இப்ப கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நம்ம ஆஃபா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். 1 நிமிஷம் மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் உப்பு சேர்த்திருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்திருக்கேன். அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே வெங்காயம் போட்டது நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நல்ல டேஸ்ட் வரும். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா எந்த டிஷ்ஷுக்கு எடுத்தாலும் நல்லா வதங்கி இருக்கணும், இல்லைன்னா நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதில் பாதி தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலாவில் பாதி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தக்காளி லைட்டாக வதங்காமல் இருக்குது. இது நல்லா வதங்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடிடலாம். பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காடையை சேர்த்துக்கலாம். காடை ரொம்பவுமே ஹெல்த்துக்கு நல்லது. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இப்போ பேலன்ஸ் நம்ம வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மசாலா காடையில் நல்லா பிளெண்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் லெமன் சீட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட்டு நல்ல சுவையாக இருக்கும். அடுத்து பேலன்ஸ் நம்ம வச்சுருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காடையை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த ஸ்டேஜ்ல இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இப்ப உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி வெச்சிடலாம் 20 to 30 minutes அடுப்ப சிம்ல வெச்சிட்டு நல்லா கொதிக்க விடலாம் ट्वेंटी मिनट्स ओपन पड़ी पाक पारें ना कुटा मिक्स पड़ी विटकल इधर अंजुन ना वासम टेस्टा इटव आफ पड़े इतकूँ नम्ब मल तुम करवेपिल सेतुकल காடை ரொம்பவுமே ஹெல்த்துக்கு நல்லது இதுல ஹை புரோட்டீன் இருக்குிறதுனால நம்ம இத அடிக்கடி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட செட்டிநாடு காடை கிரேவி ரெடி கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்